ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மென்னை கார்த்திகா வ்ளாக்ஸ். ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ஹாஸ்பிட்டல் பேக்கு ரெடி பண்ணியாச்சு. இது என்னோடய பேக்கு, இது வந்து பேபியோட பேக்கு. ரெண்டு பேக்கையும் ரெடி பண்ணிட்டேன், ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் ஸ்டில் நேற்று வரைக்குமே வந்து என்னோடய பர்ச்சேசிங்லாம் இருந்துச்சு, முடிச்சிட்டேன். சரி, முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு சொல்லுவோம் என்னெல்லாம் வந்து பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்துட்டு யூகேயில் வந்து இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ என்னோடய பேக்கும் பேபியோட பேக்கும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க என்னெல்லாம் வந்து பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேபி பேக் பார்ப்போம். பேபியோட பாம்பர்ஸ், நியூபார்ன் க்கான பாம்பர்ஸ் இது. அடுத்து வந்து பேபிக்கான வாட்டர் வைப்ஸு, அப்புறம் பேபி பிளாங்கெட். பிளாங்கெட்டே நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து சம்மருக்கானது, நான் முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இது இப்போ இங்கே விண்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸோ அதுக்கான விண்டர் பிளாங்கெட்டு தான் இது. அப்புறம் மஸ்லின்ஸ் கிளாத்து இது, அதையும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எக்ஸஸாக ஒரு ஃபிலிம்ஸ் வச்ச ஒரு பிளாங்கெட்டு, அதையும் எடுத்து வச்சு மொத்தம் மூணு பிளாங்கெட் எடுத்திருக்கேன் பேபிக்கு, ப்ளஸ் ஒரு மஸ்லின் கிளாத்து. அதுக்கப்புறம் ஃப்ளீஸ் வச்சு ஒரு ஜம்ப் சூட்டு, அப்புறம் நார்மலான ஒரு ஜம்ப் சூட்டு. மொத்தம் இதில் மூணு இருக்குது நியூபார்னுக்கானது. ஸோ இது ஒன்று, மொத்தம் நாலு ஜம்ப் சூட்ஸ் இருக்குது. அப்புறம் பேபி வரும்போது நம்ம எடுத்துகிட்டு வரதுக்கு, ஏன்னா இது வந்து கொஞ்சம் காஸ்டியாக இருக்கும், ஸோ அதுக்கான ட்ரெஸ்ஸு தான் இது. அது ஒன்று எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு டவல், அதுக்கப்புறம் ஹேட் அண்ட் மிட்டன்ஸ். இது ஹேட்டு, இது வந்து மிட்டன்ஸ், ரெண்டு செட்டு எடுத்தாச்சு. ஏன்னா இங்கே குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால ரொம்ப குளிரும், சரி அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா பேபி பிறந்தோன்னே வார்மாக வச்சுக்கணுங்கிறதுக்காக ரெண்டு ஹேட் அண்ட் மிட்டன்ஸ் ரெடி. இது வந்து பார்த்திங்கன்னா பேபியோட வெஸ்ட்டு, அந்த ஜம்ப் சூட்டுக்கு உள்ளே போடுற வெஸ்ட்டு இது. இது வந்து ஃபுல் ஸ்லீவு ஒன்று, ஃபுல் ஸ்லீவ் வந்துட்டு ஒரு ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஹாஃப் ஸ்லீவ், ஹாஃப் ஸ்லீவ் வந்துட்டு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு மூணு எடுத்து வச்சுருக்கேன் நமக்கு தேவைப்படுங்கிறதுனால. எப்படியும் அவங்க டூ டேஸ் வச்சுக்கிறாங்களா த்ரீ டேஸ் என்ன வச்சுக்கிறாங்களான்னு தெரில. ஸோ ரெடி பண்ணியாச்சு. ரெண்டு டிஷ்யூஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து சானிடைசர், ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்துட்டு நமக்கு தேவைப்படும். ஸோ அதுக்காக நான் கையை சானிடைஸ் பண்ணிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். பேபிக்கான நாப்பி க்ரீம் இது. இது ரொம்ப பெஸ்ட்டு க்ரீம்னு நான் சொல்லுவேன். நாப்பி சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக ரேஷஸ் வரும், ஸோ அந்த ரேஷஸ்க்கான க்ரீம் தான் இது, சூட க்ரீம். ஸோ இவ்வளோ தான் பேபிக்கானது. பேபிக்கான எல்லாமே ரெடி. அப்புறம் ஒரு ரெண்டு மூணு டவல்ஸ் வந்து எடுத்து வச்சேன், ஏன்னா தொடச்சி விடுறதுக்காக. பேபியோட திங்ஸ் இவ்வளோ தான், எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. வாங்க அடுத்தது நான் எனக்கு வந்து என்னெல்லாம் பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃப்ளாஸ்க்கு, ஏன்னா நம்ம டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தண்ணி நிறைய குடிக்கணும். அவங்க கோல்டு வாட்டர் தான் கொடுப்பாங்க, ஸோ ஹாட் வாட்டர் நம்ம பிடிச்சிக்கலாம். ஸோ அதுக்காக வந்துட்டு ஃப்ளாஸ்க் எடுத்துட்டேன். அப்புறம் ஒரு கார்டிகன், ஏன்னா குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸோ அதனால் ஒரு கார்டிகன் எடுத்துட்டேன். அப்புறம் ரெண்டு லாங் டாப் எடுத்துட்டேன், போகிறதுக்கும் வர்றப்பையும் நமக்கு தேவைப்படும், ஸோ அதனால்
டாப்ஸ் எடுத்தாச்சு. வந்து ஒரு டவல், ஏன்னா அங்கே குளிக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படும், ஸோ அதனால் ஒரு டவல் எடுத்துட்டேன். மெட்டர்னிட்டி இன்னர்ஸ் இதெல்லாம், ஸோ அதுக்காக எடுத்தாச்சு. மெட்டர்னிட்டி பிரேசியர்ஸ், அதுக்கப்புறம் ரெண்டு நைட்டி எடுத்தாச்சு. அங்கே தேவைப்படும் இல்லையா, அதனால் ரெண்டு நைட்டி எடுத்துக்கிட்டாச்சு. ப்ரெஸ்ட் பேட் எடுத்திருக்கேன், அப்புறம் மெட்டர்னிட்டி பேடு, மெட்டர்னிட்டி பேண்ட்டு. ஏன்னா நமக்கு வந்து ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும், ஸோ அதை பொறுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான மெட்டர்னிட்டி பேண்ட்டும் ப்ளஸ் பேடும் எடுத்திருக்கேன். ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்லிப்பர்ஸ், டூ செட்ஸ் ஆஃப் சாக்ஸ் எடுத்திருக்கேன், ஏன்னா கால் வந்து வார்மாக இருக்கணும் அதனால். ஸோ இப்போ என்னோடய டாய்லெட்ரீஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. சோப்பு, ஃபேஸ் வாஷ், அப்புறம் வந்து டிஷ்யூஸ், அப்புறம் வந்து ப்ரஷ்ஷு, அப்புறம் வந்து சீப்பு, பேஸ்ட்டு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் பேண்டு ரெண்டு, அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டிச் மார்க்குக்கு போ யூஸ் பண்ணுற ஆயிலும் ப்ளஸ் வந்து லோஷன், இதுவும் அந்த ஆயில் தான். இது வந்து பட்டர் பாடி க்ரீம், டியோடரண்ட் எடுத்திருக்கேன், இது வந்து மாய்ஸ்சரைசர் க்ரீமு, இது வந்து ஸ்டிச் மார்க்கான ஆயிலு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா லிப்ஸ் வந்து ட்ரை ஆகும், அதனால் அதுக்காக வந்து லிப் பாம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் ஹேர் கிளிப்பு. அது வந்து நம்ம சி செக்ஷன் பண்ணுறதெல்லாம் எந்த ஆர்னமெண்ட்ஸும் போட்டு போகக்கூடாது. ஸோ இது வந்து நான் சென்டிமெண்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். செயினை வந்து கயிட்டுட்டு இதை போட்டு இந்த தாலி கயிறு வந்து போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா போன டைமும் நான் இதான் போட்டு இந்த மாதிரி தான் போட்டு போனேன். ஸோ அவ்வளோதாங்க, எல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு, நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி நானும் ரெடி ஆகிட்டேன். பயமாகவும் இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருக்குது, என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோதான் நமக்கு தேவையானது, வேறு எதுவும் நான் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். சார்ஜர் வந்து எடுத்து வைக்கல, அது நான் போகிறப்ப தான் எடுத்து வைக்கணும். ஃபோன் சார்ஜர் மட்டும் மிஸ்ஸிங் இதில், ஏன்னா அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கறதுனால நான் கிளம்பும் போது தான் எடுத்துக்கணும். இவ்வளோதாங்க என்னோடய ஹாஸ்பிட்டல் பேகு. நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், இது தேவைப்படும் இது தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்து மிட்வைஃப் வந்து இங்கே செக்லிஸ்ட் கொடுப்பாங்க, இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகணும் பேபிக்கு, இதெல்லாம் மாம் எடுத்துக்கணும், இதெல்லாம் பேபிக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எல்லாத்தையுமே மோரோவர் எடுத்துகிட்டு தான் நினைக்கிறேன். அப்படி ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சு எதுவும்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அகெயின் எங்களுக்காக வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.